Hi, Makalela எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வாழைல சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்கன்னா weekend vlog தாங்க பார்க்க போறீங்க ரிலாக்ஸா ஒரு weekend vlog பார்க்க போறீங்க முதல்ல எங்க வீட்ல இருக்கிற சின்ன சின்ன செடி எல்லாம் பாருங்க நானும் வந்து மார்னிங் டைம்ல வந்து யூசுவலா என்னோட பெரும்பாலான நேரத்துல வந்து நான் வந்து ரிலாக்ஸா இருக்கணும் அப்படி நினைச்சேனா இந்த மாதிரி வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது அந்த பூவை வந்து பார்க்கிறது தொடறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவேன் பாக்கும்போது இதெல்லாம் செய்யும்போது என் கையில ஒரு காபி மக் இல்லாம இருக்காதுங்க அதனால வந்து காபி குடிச்சிட்டே தான் நான் பாப்பேன் உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருந்தா கூட நீங்க வந்து செடி வளக்கலாம் சின்னதா ஒரு பால்கனி இருக்கு இல்ல உங்களுக்கு பால்கனியே இல்லங்க உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸா இருக்குனா கண்டிப்பா விண்டோ இல்லாம ஒரு வீடு கட்ட மாட்டாங்க சோ விண்டோ கிட்ட கண்டிப்பா வந்து sunlight வரும் சோ அந்த ஸ்பேஸ்ல கூட நீங்க வந்து செடி வெச்சு நீங்க வளக்கலாம் சும்மா Relax in the morning, chumma chedi pathikit, lighter thani on the spray panio, ni viticula valathing, thani on the Uthamudia, so spray mari water and uthi a pani naguda. Other one the morning and the work and say the mind rombaway relaxer go. Ipa justing up Ingvit or chin and the either on the path to anger, Puchidi with Chirkalan, the Idalam Prentler Grand Space, Elatin path to anger. இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நான் வந்து என்ன செய்யலாம்னா வந்து இது வந்து மேத்தி கீரைங்க இது வந்து என்ன கீரைனா மேத்தினா என்னதுங்க இது வந்து வெந்தய கீரைங்க இப்போதான் ஞாபகம் வருது தமிழ்ல வெந்தய கீரை யூசுவலா நம்ம ஊர்ல வந்து வெந்தய கீரை கட்டு வந்து சின்னதா இருக்கும் ஆனா வந்து இங்க வந்து யுஎஸ்ல வந்து வெந்தய கீரை வந்து இவ்ளோ பெரிய கட்டா தான் வந்து அறுவடை பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து விக்கிறதுக்கு வந்து வெளிய வரும் இது வந்து एक्चुअली வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் வந்து முன்னாலே எடுத்து நான் ஏற்கனவே என்னோட vlogல வந்து நான் ஆட் பண்ணிருப்பேன் ஏற்கனவே நீங்க ரெகுலரா என்னோட vlogலாம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கனா யூசுவலா நான் வந்து இந்த கீரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நான் பண்ணுவேனா முன்னாலே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன் ஏனா அன்னைக்கே நாள உட்கார்ந்து க்ளீன் பண்ணி அதுக்கு அப்புறம் குக் பண்ணனும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் பொதுவா வந்து இந்த மாதிரி வந்து முன்னாலே வந்து இத க்ளீன் பண்ணி நான் வச்சிட்டேன் அந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்றேன் இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து நான் வந்து என்ன செய்றேனா வந்து கீரை வந்து கடைய போறேன் கொஞ்சம் திக்காவே நான் வந்து கடைய போறேன் நான் வந்து ஏன் அப்படி திக்கா கடஞ்சங்கறதை நீங்க வந்து இந்த vlogோட எண்ட்ல நீங்க பாப்பீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு போட்டு தக்காளி அதுக்கு அப்புறம் வந்து உப்பு அதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் நான் யூசுவலா போட மாட்டேன் பருப்பு கடையறது லாஸ்டா நான் போடுவேன் பருப்பு வந்து just தக்காளியும் அதுக்கு அப்புறம் வந்து garlic உப்பு மட்டும் போட்டு நல்லா குழஞ்ச மாதிரி எடுத்துர்க்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேத்தி கீரை நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சிறுசன் நறுக்கி இதல வந்து நான் ஆட் பண்றேன் இதோட சேர்த்து நான் வந்து உப்பு மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கறேன் இப்போ பாத்தீங்கன்னா கீரை நல்லா கடையற இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இது வந்து நல்லா நம்ம மத்துக்கட்டையோ இல்ல வந்து உங்க கிட்ட இருக்கிற கரண்டி மூலமா கூட நல்லா ஸ்பீடா நீங்க mix பண்ணி விட்டீங்கனா நல்லா உங்களுக்கு வந்து கீரை வந்து சூப்பரா வந்து குழஞ்சிரும் சில பேர் வந்து இத வந்து மிக்ஸில எல்லாம் போட்டு அரைப்பாங்க அதெல்லாம் வேணாங்க just நீங்க mix பண்ணி விட்டால நல்லா mix ஆகும் சில பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இத வந்து ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு மையா அரைப்பாங்க பட் வந்து நீங்க just நீங்க வந்து உங்க கிட்ட இருக்க அந்த கரண்டியோ மத்துக்கட்டையோ வச்சு நீங்க நல்லா mix பண்ணி விட்டால நல்லா உங்களுக்கு வந்து நல்லா கடஞ்சி நல்லா உங்களுக்கு மையே வந்துரும் உங்களுக்கு வந்து சாத்துல போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இத வந்து நம்ம வந்து வெங்காயம் அதுக்கு அப்புறம் வந்து கடுகு பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சி கொட்ட வேண்டியதுதாங்க கீரை கடையலோட நான் வந்து என்ன வந்து சைட் டிஷ் செய்யலாம் இன்னைக்கு வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னா மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காவும் போட்டு பொரியல் மாதிரி செய்ய போறேன். மொச்சக்கொட்டை வந்து யூஷுவலா வந்து நான் நைட்டே ஊற வச்சிருவேன். ஆனா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து எனக்கு வந்து இந்த டிஷ் வந்து மார்னிங் தான் நான் வந்து செய்யலாம் அப்படினு முடிவு பண்ணேன். அதனால வந்து ஒரு 2 hours 2.5 hours தாங்க இது மொச்சக்கொட்டை வந்து ஊறி இருக்கும். சரி விசில் போட்டு ரொம்ப விசில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படினு முடிவு பண்ணி நான் பண்ணேன். ஆனா வந்து ரொம்ப நேரம் வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நான் வந்து அதை வேக வச்சு எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு மொச்சக்கொட்டை ஏற்கனவே நம்ம வேக வச்சுருப்போம்லங்க. மொச்சக்கொட்டை வேக வைக்கிறதுக்கு வந்து அதுலேயும் வந்து உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து எனக்கு வந்து 45 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஊறி இருந்தால் இன்னும் கூட கம்மியான மினிட்ஸில் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிட்டு இந்த பொரியல் செய்ய போகிறேன். இந்த பொரியல் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணி செய்யணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு செய்கிறதுக்கும் இதே மெத்தட் தான். ஆனால் வந்து குழம்பு வந்து நம்ம வந்து தேங்காய்லாம் ஆட் பண்ணுவோம், தக்காளி நம்ம அரைச்சி போடுவோம். ஆனால் வந்து இந்த பொரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கல்யாண வீட்டு அந்த இதில் வந்து ரெசிப்பியில் வந்து இந்த டிஷ்ஷு இருக்கும். நான் சொல்கிறது இப்போல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. யூஸ்வலாக வந்து அதில் வந்து இந்த ஒரு பொரியல் வந்து எப்பவுமே வந்து இந்த கல்யாண இதில் வந்து இருக்கும், விருந்தில் வந்து இருக்கும். அதனால் வந்து அதை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். நல்லா வந்து நல்லா வெந்த பிறகு இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு நம்ம இடித்து இதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும்னா இதே நீங்கள் வந்து தவாவில் போட்டு நல்லா வறுத்த மாதிரி கூட இந்த உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரியும் எடுக்கலாம். பட் நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சொதன்னு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறதே வந்து லஞ்சுக்கு வந்து தயிர் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து கடையில் கூட கீரை கடையில் கூட கொஞ்சம் திக்காக நான் பண்ணேன். இன்றைக்கி வீக்கெண்ட் விலாகு ரொம்பவே ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து எனக்கு வந்து பசி வந்து பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் வந்து நான் விலாக் எடுத்த கையோடவே நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி நிறைய விலாக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt. Been stabbed in the back bed, I'll show you what happened.